யாராச்சும் ஒரு மான்ஸ்டர் நல்ல ஹியூஜான ஒரு டபுள் எக்ஸ்எல் புல்லி ஃபோன் பண்ண நினைச்சா இதோட பெட்டர் சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டாக் இவர் தான். ரொம்ப 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 திக்கான மேசிவான அமெரிக்கன் புல்லி சவுத்ல பாத்தீங்கன்னா இவர் தான். எல்லாமே ப்ராப்பரான ஹெட் ப்ரொஃபைலோட இருக்கவங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால ரொம்ப ரேரா தான் ப்ரீட் நடக்குமே. நம்ம கெனல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கும். இவர் பிளட் லைன் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஆஃப்டர் மேத்னு ஒரு டாக் இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்எல் மேல் அவர் தான். அந்த டாகோட பிளட் லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். நல்ல மஸ்குலரான வெல் பில்ட் டாக். ஹாய் ஹலோ எவ்ரிவான், என்னையும் பார்த்தீங்கன்னா விமல். நான் தான் சென்னை புல்ஸ் கேம்ப் ஓன் பண்ணுறேன். நம்ம கெனலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் புல்லிஸ், அமெரிக்கன் புல்லிஸ் மட்டும்தான் நம்ம ப்ரீட் பண்ணுறோம், ஓன் பண்ணுறோம். நம்ம ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த யூனிக் பிளட் லைன்ஸ் அண்ட் டாப் பிளட் லைன்ஸ், அதாவது புல்லிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான புல்லிஸ் இருக்கிற கெனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்லேயே நம்ம கெனல்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைன் இருக்குது. குளோபலி வெல் நோன் பிளட் லைன். நீங்கள் குளோபலில் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த சன்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஓல்டு பிளட் லைன் அது இருக்குது. அதுக்கப்புறம் டிடி கெனல் பிளட் லைன், அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், டெம்பர்மெண்ட், அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸ். இந்த மூணு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் புல்ல ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த மூணு விஷயம் நீங்க அமெரிக்கன் புலி பப்பீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய மூணு விஷயம் இதுதான். மத்தபடி மீதி நாங்க நீங்க ஒண்ணு மேஜரா பார்க்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இதுல எது மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு அமெரிக்கன் புல்லியோட அந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். உங்களுக்கு டெம்பர்மெண்ட் மிஸ் ஆனா டாக் பாத்தீங்கன்னா டெரியர் மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவ் அந்த மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அது புள்ளியே கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அமெரிக்கன் புல்லின்ற பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பிரீட் ஓன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான பிரீட் நாலேஜ் இருக்க பிரீடர்ஸ் கிட்ட பார்த்து நீங்க விசாரிச்சு வாங்கணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி பிரீட் பண்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு புள்ளி கேட்டகரியில வராது. அதுக்கு டெம்பர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடும். அது ரொம்ப அத்லட்டிக், ஓவர் அத்லட்டிக்கா இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலி கம்பெனியனுக்குள்ள நாங்க வரமாட்டாங்க. அவங்க கேம் லைன் அந்த மாதிரி ஆயிடும். அதனால அமெரிக்கன் புள்ளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பரா நல்ல விஷயம் தெரிஞ்சு பிரீட் பண்ற பிரீடர்ஸ் கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி உங்களுக்கு டெம்பர்மெண்ட், குவாலிட்டி, ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ள வந்துடும். நம்ம கெனல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கும். டபுள் எக்ஸ்எல் பப்பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சீசன் 2-3 மந்த்ஸ்க்கு 1 அந்த மாதிரி நமக்கு ஒரு லிட்டர் வரும். அதனால டபுள் எக்ஸ்எல் பப்பீஸ் இல்லைனாலும் நீங்க ப்ரீ புக் பண்ணி அப்கமிங் லிட்டர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். மத்தபடி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்எல் அண்ட் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே மேஜரா பப்பீஸ் அவைலபிளா இருக்கும். இந்த டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 1 4 மந்த்ஸ் 1 மட்டும் தான் நம்ம லிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். மத்தபடி எந்த பப்பீஸ் வேணாலும் நீங்க எப்ப வேணா ரீச் பண்ணலாம். டேரக்டா வந்து பப்பீஸோட பேரண்ட்ஸை பார்க்கலாம். அடல்ட் டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்களோட டெம்பர்மெண்ட், அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க டேரக்டா நீங்க ரீச் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்கன்னு இன்டராக்ட் டாக்ஸ் கூட பண்ணி நீங்க பப்பீஸ் தாராளமா எடுத்துட்டு போகலாம். யுவர் நேம் பாத்தீங்கன்னா லியோ, இவர் பிளட் லைன் பாத்தீங்கன்னா சன்லைன், இவர் டபுள் எக்ஸ்எல், இவர் சவுத் இந்தியாஸ் பிக்கஸ்ட் டாக் இவர் தான். சன்லைன் லியோனா எல்லாருக்குமே தெரியும். இவர் கலர் பாத்தீங்கன்னா பிரண்டல். இவர் ஹைட் பாத்தீங்கன்னா 26 இன்சஸ், வெயிட் பாத்தீங்கன்னா 60 kgs அரௌண்ட். ரொம்ப 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 திக்கான மேசிவான அமெரிக்கன் புலி சவுத்ல பாத்தீங்கன்னா இவர் தான். கரண்டா இவரோட பப்பீஸ் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் காம்பினேஷன் சன்லைன் இன்டு ரோஜர் லைன் பப்பீஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த டாக் எவ்வளவு மேசிவான டாக்னு.
ஹைட் வெயிட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாக். இவன் டபுள் எக்ஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா இவனை வளர்க்கணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கண்டிப்பா தேவை. இவங்க பாத்தீங்கன்னா ஹியூஜான சைஸ், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறவங்க தான் இவனை ஓன் பண்ணனு ஆசைப்படணும். இவனோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜான மெயின்டெனன்ஸ் தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலர் எக்ஸசைஸ், தேவையான கால்சியம், அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டாக்ஸுக்கு ரெகுலரா போற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா ஹியூஜ் சைஸ் டாக்ஸ்ன்ற போது அதை மெயின்டெனன்ஸ் பண்றது வந்து இந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா செலவாகும். அதே மாதிரி உங்களோட டெம்பர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த அக்ரஷனு அந்த மாதிரி இவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப காமான டாக், ரொம்ப இன்டெலிஜென்டான டாக். கிட்ஸ் கிட்டயும் சரி வயசானவங்க கிட்டயும் சரி ரொம்ப ஈஸியா பழகூட வேணும். ரொம்ப ஜென்டிலான சாஃப்டான டாக் தான். இந்த அக்ரஷனு இவங்களை பார்த்து பயப்படணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நீங்க பயப்படக்கூடியவே தேவையில்ல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட பப்பீஸும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சன்லைன் இன்ட் ரோஜர் லைன் நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியல் டபுள் எக்ஸ்எல் பிரெட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தான், சென்னை புல்ஸ் கேம் தான். இப்போ கரண்டா பப்பீஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பப்பீஸ் நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. அதோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 1 lakh மேல் பப்பீஸ் வரும். ஃபீமேல் பப்பீஸ் எல்லாம் 60,000-70,000 பிரைஸ் ரேஞ்ச்ல வரும். உங்களோட ஃபுட் டயட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ட்வைஸ் எ டே இவனை வந்து ஃபீட் பண்ணுவேன். ஒன் டைம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃபுட் பர்மனா NND ட்ரை ஃபுட் தான் இவனுக்கு ஃபீட் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீஃப் அந்த மாதிரி நான்வெஜ் கூட வந்து வெஜிடபிள்ஸ் எக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு டைம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் மீல் வந்து ரெண்டு டைம் இவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இவர் நேம் பாத்தீங்கன்னா பாபலோ எஸ்கோபார். இவரு 9 months ஆகுது. இவரு டிடி கனெக்ட் பிளட் லைன். இவரு வேர்ல்ட்ஸ் டாப் பிளட் லைன். கரண்டா சொல்ல போனா டிடி கனெக்ட் பிளட் லைன் தான். நீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு எந்த கெனலா இருந்தாலும் சரி இந்த பிரீட் நாலேஜ் பத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளட் லைன் பாத்தீங்கன்னா டிடி கெனன் பிளட் லைன். இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டாக் கிரனன்ஸ் ஹல்க். டிடி கெனன் கிரனன்ஸ் ஹல்க் வந்து இவங்களோட கிராண்ட் பேரண்ட். ரொம்ப டாப் பிளட் லைன் இவன். இவன் பாத்தீங்கன்னா கிரீன் ஐஸ். இவன் பாத்தீங்கன்னா கோல்டு மேல் கிரீன் ஐஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பான். நல்ல பெரிய ஹெட் ஸ்ட்ரக்சர் இயர் கிராப் பண்ணியிருக்கு. நல்ல டால் மேல். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25 inches இருக்கான் ஹைட். இப்போ இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டு, வெல் ட்ரெயின்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாக். நம்ம இந்த பிரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் எல்லாம் பண்ணோம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு ட்ரெயின் பண்றோமோ இன்னும் நல்லா இருக்கும். குட் பாய். இவரோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 months இவரோட பப்பீஸ் வந்து வந்துடும். இவரோட ஃபீமேலுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இவர் மேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2-3 months பார்த்தீங்கன்னா இவரோட பப்பீஸ் அவைலபிள் இருக்கும். நேம் வந்து ரோம். 9 months ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா மேல், அதாவது நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஒரே எக்ஸ்எல் மேல் இவர் தான். லேலாக் மேல் இவரோட கலர் பார்த்தீங்கன்னா 9 months ஆகுது. இவர் பிளட் லைன் பார்த்தீங்கன்னா MBBS ஆஃப்டர் மேத்னு ஒரு டாக் இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்எல் மேல் அவர் தான். அந்த டாகோட பிளட் லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பான். நல்ல மஸ்குலரான வெல் பில்ட் டாக். உங்களுக்கே பார்த்தாலும் நல்ல இயர் கிராப்டு, பியூட்டிஃபுல்லான ஐஸ், நல்ல நல்ல ஃப்ரண்ட், நல்ல ரியர். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பான் டாக். ரோம் மசில்ஸ் இவனை பார்த்தாலே தெரியும் நல்லா பில்டாக இருப்பான். குட் பாய். வெயிட் டவுன் 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 கோ 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 கோ. இவர் நேம் பார்த்தீங்கன்னா கோபி. இவர் 2.5 years ஆகுது. இவர் ஸ்டாண்டர்ட் சைஸ். இவரோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 20 inches. வெயிட் பார்த்தீங்கன்னா 40 kgs. லைலாக் மேல் அன்கிராப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பர்மெண்ட் உள்ள டாக். இவங்க எல்லாருமே தெரியும் நம்ம ஸ்டேட்ல ரொம்ப ஃபேமஸான டாக். அது இல்லாமல் டாப் ப்ரொடியூசரான டாக். இந்த லைலாக்லேயே பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான கலர். அதுதான் இவனோட ஹைலைட். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப டிசிப்ளின்டு, நல்ல ட்ரெயின் டாக். மட்டும் குட் பாய் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருப்பான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, பர்ஃபெக்ட் ஃபேமிலி கம்பானியன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா லூக்கஸ். இவர் 2 years ஆகுது. இவர் 17 inches. இவர் இவரோ ஸ்டாண்டர்ட் தான். இவரும் ட்ரை கலர் ப்ளூ ட்ரை மேல். இவர் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டட்டிங் போயிட்டுருக்கு. இவருக்கு தான் லோக்கல் ஸ்டட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம சென்னை ஃபுல்லாக இவரோட பப்பீஸ் நிறைய இருக்குது. இந்த சீசன் ஃபுல்லாக, ப்ரீடிங் சீசன் ஃபுல்லாக இவரோட பப்பீஸ் நிறைய சென்னையில் இருந்தது. எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி, நல்ல டாப் ப்ரொடியூசர் இவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போவுமே நம்ம அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ரீடிங்ஸை வச்சு நம்ம ப்ரீ புக் பண்ணி நம்ம ரிசர்வ் பண்ணி இவர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எப்பவுமே இவரோட பப்பீஸ்லாம் அவைலபிள் இருக்கும். ட்ரைலேயே பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரை, மூணு கலர் மிக்ஸ் ஆகி வந்திருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேல். இயர் நல்லா ஷார்ட் கிராப் பண்ணியிருக்கு. இயர்ஸ் நல்ல பஞ்சு, நல்ல பியூட்டிஃபுல்லான டாக். ஃபுல்லாக நல்லா மசில்டாக, ஜாக்ட் அப் டாகாக இருப்பாங்க. நல்லா ஷ்ரெட்டட் மசில்ஸாக இருக்காங்க இவங்க எல்லாமே. இந்த பிரீட்ஸ் அமெரிக்கன் புல்லி பிரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபேமிலி கம்பேனியன். இந்த பிரீட் ஆரிஜின் பிரீட் பண்ண ரீசனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்பேனியனான ஒரு பிரீடை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த பிரீடே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபேமிலி கம்பேனியன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ட்ராவல் பட்டீஸ் அந்த மாதிரி ரொம்ப காம்பாக்டான சைஸ். இந்த சைஸ்லாம் நம்ம ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த இதுலுமே நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். எக்ஸல் டபுள் எக்ஸ்எல்னா கூட கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பாக்கெட் அந்த மாதிரி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம். ட்ராவலிங் பண்ணும்போது உங்களுக்கு சிரமம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிரீட்ஸ். இந்த சைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான காம்பாக்டான சைஸ் இவங்க. இவங்க நேம் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா. 10 months ஆகுது. இவங்க ஃபீமேல், ப்ளூ ட்ரை ஃபீமேல், சில்வர் ஐஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட் பிளட் லைனோட சைடு தான் வராங்க. ஆனால் ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபீமேல். நல்ல ப்ரீடிங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீமேல். நல்ல ஹைட்டு, நல்ல ஸ்ட்ரக்சரு, நல்ல கலர் அண்ட் மார்க்கிங். ஐஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்வர் ஐஸ், ரொம்ப யூனிக்கான சில்வர் ஐஸ். எந்த குட்
மேல்ஸ் கூட இவங்கள மேட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லான பப்பிஸ் த்ரோ பண்ணும். 100% பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்கான ஃபீமேல் இது. ப்ரீடிங்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபீமேல். நல்ல ஹைட்டு, டாலான ஃபீமேல், நல்ல அத்லட்டிக்கான ஃபீமேல். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், லியோவோட டாட்டர், 30 days ஆகுது. இவங்க சன்லைன் இன்டு ரோஜர் லைன். லிட்டரலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜான ஃபீமேல் பப்ரோ இது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஹெட் ஸ்ட்ரக்சரு, நல்ல ப்ராடான செஸ்ட்டு, பியூட்டிஃபுல்லான ஃபீமேல். இந்த லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் லிட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டில் லிட்டரான இல்லை, ஃபஸ்ட்டு லிட்டர் பார்த்தீங்கன்னா இவங்க தான், லியோவும் டெமியோட லிட்டர் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீமேல். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 25 to 26 inches கூட வர நிறைய சான்சஸ் இருக்கு. வே அரௌண்ட் லைக் 55 to 60 kgs, 100% வர சான்சஸ் இருக்கு. யாராச்சும் ஒரு மான்ஸ்டர், நல்ல ஹியூஜான ஒரு டபுள் எக்ஸல் புல்லிஸ் ஓன் பண்ண நினச்சா இதோட பெட்டர் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. மான்ஸ்டர் உங்கள் சைஸ் பார்த்தாலே தெரியும். இது இத்தனைக்கு ஃபீமேல், 30 days தான் ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 to 7 பப்பீஸ் இருக்கு டபுள் எக்ஸல். இவங்க ஃபீமேல் எல்லாமே பாத்தீங்கன்னா லியோவோ டெமியோட பப்பீஸ் ஃபர்ஸ்ட் எவர் டபுள் எக்ஸ் பிரெட் அண்ட் ஸ்டேட் இவங்க தான் ரொம்ப ஹியூஜான டாக்ஸ் ப்ளூ ஐஸ் எல்லாமே ப்ராப்பரான ஹெட் ப்ரொஃபைலோட இருக்கவங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பப்பா எல்லாமே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் வரும். ப்ரீட் நடக்குமே, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க
நல்ல ஹெவி, ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லான பப்பு.